இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அந்த யூனிட்டை பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்ப்போம். இன்றைய முதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடக்குதலும் நசுக்குதலும், அதாவது சப்ரஷன் அண்ட் ரிப்ரஷன், இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு தொந்தரவான ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதை மறந்துடுறது தான் ஒரு சிறந்த வழி. இத்தகைய மறதியை வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த மறதியாகும். இது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை விட துயரத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து விரைவில் மறக்கப்படுகிறது. இதை தான் ரிசர்ச்சும் சொல்கிறாங்க. இந்த மறதிகள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து அடக்குதல், இன்னொன்று நசுக்குதல். அடக்குதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலியை கொடுக்கக்கூடிய தன்மையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள், நினைவுகள் நம்முடைய நனவு மனநிலையில் தோன்றும் போதே அதை வலுக்கட்டாயமாக தடை பண்ணுறது, திருப்பி நம்ம ஞாபகத்துக்கு வராமல் பார்த்துக்கிறது, இதை தான் அடக்குதல்னு சொல்றோம். இந்த மாதிரி தடை செய்தல் வந்து நனவு நிலையில ஒரு குறிக்கோளுடன் வலுக்கட்டாயமா நடைபெறுது. ஒரு பெண் வந்து திடீரென ஒரு பயங்கர விபத்தை சந்திப்பதா வச்சுக்கலாம். அதுல சில சில நேரங்கள்ல இந்த விபத்து பற்றிய நினைவு அவருடைய உள்ளத்துல வரக்கூடும். இதை மறப்பதற்காக சுயநலனுடனே அவர் வந்து பிற செயல்களில் அதிக கவனம் செலுத்த தொடங்குவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது நனவு நிலையிலேயே வலுக்கட்டாயமா மறக்க முயற்சி செய்தல், அதாவது அடக்குதல் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததா நசுக்குதல். வலியை கொடுக்கும் தன்மையும் தொந்தரவையை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள், நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே நனவு நிலையிலிருந்து அடிமனமான நனவிழி நிலைக்கு தள்ளப்படுது. மீண்டும் மேல் மனதுக்கு வராத மாதிரி தவிர்த்துலதான் நசுக்குதல் அப்படின்னு சொல்றோம். உள்ளத்தில் ஏற்படும் மனப்போராட்டத்தை நீக்குவதே இந்த நசுக்கலோட குறிக்கோள். நசுக்குதல் எண்ணங்களிலிருந்து முழுமையான ஒரு மறதி வருது. நசுக்குதல் வந்து உடல் நலத்திற்கு ஊறு செய்யக்கூடியது, மேலும் ஆளுமையும் இது கெடுக்கக்கூடியது. எடுத்துக்கட்டா, அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட விபத்தினை நினைவு இழந்து போய் அடிமனதில் தள்ளப்பட்ட பிறகு மீண்டும் விழிப்புணர்வோடு முயற்சி செய்தா கூட அதை மீட்டுக் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு விபத்து மறுபடியும் நடக்கும்போது கூட தற்காத்துக்கிற ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட மறந்துடுவாங்க. இந்த நனவிழி மனம், அதை பற்றி ஒரு ஆசிரியர் தெரிந்துக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இந்த மேல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பொருத்தப்பாடின் மேல் விளையும் தற்காப்பு நடத்தைகளையும், எதிர்ப்பு நடத்தைகள் மற்றும் ஒதுங்கி பிணையும் நடத்தைகள் மற்றும் ஒதுங்கி பின்னடையும் நடத்தைகள் என்று இரு வகையாக பிரிக்கலாம். எல்லாரிடமே பொருத்தப்பாடின்மை ஓரளவு இருக்குது. இருந்தாலும் மனப்போராட்டத்தின் தீவிரமாக இதை வந்து சிலர் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. சில போது இது குழந்தைகள்கிட்டையும் இந்த மாதிரி போராட்டங்கள் காணப்படுது. உடல் துடிப்பு, நகங்களை கடித்தல், திக்குதல் போன்ற அறிகுறி மூலம் இதெல்லாம் தெரிய வருது. ஆனால் இவை மனப்போராட்டங்கள் மட்டும் கிடையாது, பிற காரணிகளையும் விளைவாய் எழக்கூடும். இத்தகைய வெளி அறிகுறிகள் எதுவுமே இல்லாம கூட மனப்போராட்டம் சில நேரம் நிகழும். நனவிழி மனதுல மனப்போராட்டங்களில் எழும் இத்தகைய தீவிர பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் வந்து குழந்தைகளிடமும் வயது முதிர்ந்தோரிடமும் சில போது காணப்படும். ஒழுங்கற்ற நெறிப்பிழந்த நடத்தைகளுக்கும் இடக்கை பழக்கம் போன்ற சில இயக்க குறைபாடுகள் உள்ள நடத்தைகளுக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இத்தகைய குழந்தைகளை சீர்திருத்தும் பணியில ஈடுபட்டுள்ள ஆசிரியர் வந்து நனவிழி மனதை பத்தி, அதனுடைய இயல்புகள், அந்த போராட்டங்கள் எழும் பொருத்தப்பாடற்ற நடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போதுதான் அவங்க மாணவர்களை ஒழுக்கமுடையவர்களாக மேலும் கொண்டு செல்ல முடியும். வகுப்பறையில் ஏறக்கூடிய எல்லா பிரச்சனை நடத்தையும் பொருத்தப்பாட்டின்மையதான் குறிக்குது. இந்த நடத்தை உள்ள மாணாக்கர் ஒருவர் வந்து தீவிர மனப்போராட்டங்களுக்கு ஆட்பட்டவர்கள் நம்ம நினைக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சக்தி பெருக்கத்தின் வெளிப்பாடு சிறிது வயதில் நன்னடத்தை கோட்பாடுகளில் பயிற்றுவிக்கப்படாதது, சமூக வாழ்வில் பல முறைகளில் நடந்து பார்த்தலில் உள்ள ஆர்வம், தன்னை பற்றிய அதீத உணர்வு, செயல்களின் விளைவா பற்றிய அறிவின்மை போன்ற பிரச்சனை வந்து குழந்தைகளுடைய இந்த மாதிரி நடத்தையாயும் குமரப்பருவத்து பிள்ளைகள்கிட்டையும் இந்த மாதிரி நடத்தைகள் தோன்றக்கூடும். இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மறுபயிற்சி, அறிவுரை, மாணவர்களுடைய சக்தி வந்து பயனுள்ள வகையில செலவிடுறது, அதற்கான வாய்ப்புகள் அமைப்பது, சில நேரத்துல அளவான தண்டனை கூட இதை சரி பண்ண முடியும். அடுத்ததா நம்ம குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு, அதாவது ஜுவனல் டெலிகுவன்சி, அதை பத்தி பார்ப்போம். நெறிப்பிறழ்வு அதாவது டெலிகுவன்சி அப்படின்னா, குழந்தைகளின் அல்லது குமரப்பருவத்தினருடைய தீவிரமான சமூக விரோத நடத்தை. ஸோ அவங்க ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்டா செயல்பட தொடங்குறாங்க. இதை வந்து பெரியவங்க செய்யும்போது அவங்கள நம்ம கிரிமினல்ஸ் சொல்றோம். குழந்தைகளுக்கு வரும்போது இதை டெலிகுவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து ப்ராப்ளம் சில்ட்ரன், டெலிகுவன்ஸ் மற்றும் கிரிமினல்ஸ், அதாவது நடத்தை பிரச்சனையுள்ள குழந்தைகள், நெறிப்பிறழ்வு குழந்தைகள், குற்றவாளிகள் என மூணு வகையா பிரிக்கலாம். இதுல மூணு பேருக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. பள்ளிகள்ல பக்கத்து மாணவர்களுடைய புத்தகத்தை திருடுபவன் வந்து இடர்தரும் நடத்தை அல்லது பிரச்சனை உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு மாணவர் வெளியே சென்று ஒரு கடையில் உள்ள பொருளை திருடி அவர் வந்து நெறிப்பிழர் கொண்டவர் ஆகிறாரு. வயதான மனிதர் ஒரு விஷயத்தை இதே மாதிரி
ஒரு விஷயத்தை செய்யும்போது அவர் வந்து ஒரு கிரிமினலா கருதப்படுறாரு. ஸ்ரீல் பட் அவருடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா, எந்த குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அந்த குற்றங்களை செய்யும் சிறுவர் சிறுமியர் வந்து நெறிப்பிற உடையவர்களா கருத வேண்டும். இவர்கள் இளம் குற்றவாளிகள் என்றும் அழைக்கப்படுறாங்க. திருடுதல் பொதுவா சிறுவர்களிடம் காணப்படும் நெறிப்பிழ நடத்தையா உள்ளது. பிறப்பிலேயே சிலர் குற்றம் புரியும் இயல்போடு பிறக்கின்றனர் என்ற கருத்தை லம்ப்ரெசோ கால் கூட்டன் ஆகியோர் வந்து சில ஆய்வுகள் மூலம் முன்வைத்தனர். ஆனால் தற்கால உளவியலாளர்கள் மற்றும் குற்றவியலாளர்கள் வந்து இதை முழுமையாக ஏற்காம ஒருவனை குற்றவாளியாக்குவதில் சூழ்நிலை காரணிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி நெறிப்பிறழ்வுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெறிப்பிறழ்வு வந்து பெரும்பாலும் ஒரு முரண்பட்ட மனவெழுச்சிகளால் ஏற்படும் மனப்போராட்டங்களின் தீவிர விளைவு தான் ஆகும். திருத்தப்படாத பிரச்சனை நடத்தியுள்ளவர்கள் வந்து காலப்போக்கில் நெறிப்பிறழ்வு உடையவர்களா மாறுறாங்க. எனவே பிரச்சனை நடத்தக்கூடிய காரணங்களாக குறிப்பிடாமல் அனைத்து நெறிப்பிறழ்வு நடத்தைக்கும் இந்த விஷயம் பொருந்தும். குடும்பம், பள்ளி, சுற்றுப்புறம் ஆகிய சமூக நிலையிலிருந்து எழும் கோளாறுகளால் கூட இந்த நெறிப்பிறழ்வு தோன்றுவதால் இதை சமூக கோளாறுகளின் பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமூக பிணைப்புகள் வந்து குறைந்த பெரிய நகரங்களில் நெறிப்பிறழ்வு அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி ஸ்லம்ஸ், பாசப்பிணைப்பு குறைந்த குடும்பங்களில் இந்த நெறிப்பிறழ்வு உடையவர் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நெறிப்பிறழ்வு நடத்தையுள்ள சிறுவர்கள் பெரும்பாலும் பிறருடன் சேர்ந்து தான் இந்த நடத்தையில் ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரியான விஷயமாக மாறிட்டு வருது. இவங்க செய்கிற தவறுகளை வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் எப்பயுமே பெரிய விஷயமாக நினச்சி அதை பாராட்ட தொடங்குவாங்க. இந்த மாதிரி நெறிப்பிழவு உள்ள சிறுவர்களை சீர்திருத்தும் முறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்று நெறிப்பிழவு நடத்தியுள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஏனைய குற்றவாளிகள்லிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு ரிஹாபிலிட்டேஷன் ஹோம்ஸ் மாதிரியான காவல் இல்லங்களில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இவர்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழிலும் இன்னும் பிற விஷயங்களும் சொல்லித்தராங்க. தாழ்வு மனப்பான்மையை போக்கி சமூகத்தில் தங்கள் கைகளை நம்பி வாழ தயார்படுத்தப்படுகிறார்கள். இந்த பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய பின்னரும் இவர்களை கண்காணித்து இவர்கள் மீண்டும் தீய பழக்கத்துல புகாத வண்ணம் அலுவலர்களும் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சைக்கோ தெரபிஸ்டோட ஆலோசனையும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு நகரத்தோட ஒதுக்குப்புறங்கள்ல இருந்து வரும் நபர்கள் குடிசைகளை கட்டி கொண்டு வாழ்வுறது குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒழுங்கு, சட்டம், கட்டுப்பாடு இவற்றின் விஷயங்களுக்கு தாமே மதிக்களிக்காத பெற்றோர்களின் மத்தியில வாழ்ந்துட்டு வராங்க. பள்ளி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பொருந்தி நடக்க இயலாதவர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதற்கு காரணம் சமூக இயல்புக்கு ஒத்த நடத்தை வந்து சமூக முன்னேற்றத்திற்கு எதிரான நடத்தை ஆகிய பற்றிய அறிவு இல்லாதது. அதனால சீர்திருத்தப்பட்ட பின்னர் அதே சூழ்நிலைக்கு திரும்ப அனுப்பப்படாமல் நல்ல சூழ்நிலையில் வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கணும். இந்த நெறிப்பிழவு ஏற்படுவதற்கு முன் தடுப்பதே வந்து ஒரு சிறந்த விஷயம். வறுமையில் வாடும் குடும்பத்திலிருந்து வரும் குழந்தைகளுக்கு பண உதவி, சீருடை வழங்குதல், சத்துணவு அளித்தல் போன்ற திட்டங்கள் வந்து அவர்களின் பொருளாதார கவலையை போக்கும். பள்ளி சூழ்நிலை மகிழ்ச்சி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கத்தையூட்டும் செயல்களான சாரணர் பயிற்சி, குடிமை பயிற்சி, சமய ஒழுக்க போதனைகள் ஆகியவற்றுக்கும் பள்ளியில முக்கியத்துவம் கொடுக்கலாம். பெற்றோர்களுக்கும் குழந்தை வளர்ப்பு பற்றிய அறிவு வந்து அவசியம் தரப்பட வேண்டும். அதனால நெறிப்பிறழ்வை வந்து நம்ம தொடக்கத்திலேயே அடக்குவதில் ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அடுத்ததா நம்ம மனநலவியல், மென்டல் ஹைஜீன், அதை பத்தி பார்ப்போம். மனநலம் எனப்படுவது மனக்கோளாறுகள் இல்லாதது மட்டும் இல்ல, தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகிற வகையில வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரு பொருத்தப்பாட்டோடு செயல்படுவதுதான் இந்த மனநலம் அப்படின்னு சொல்றோம். பொருத்தப்பாட்டினை பெறுதல் என்பது பாத்தீங்கன்னா, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய முடிவான செயல் என்று சூழ்நிலைக்கு ஏற்றது போல் ஒருவன் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட வேண்டிய அவசியத்தை தான் உளவியல் சொல்லுது. ஹாட்ஃபீல்டு என்பவருடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா, மனநலம் என்பது ஒருவரது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும். மனநலம் உள்ள நிலை என்பது ஒருவன் தனக்கும் சமூகத்திற்கும் நிறைவை தருகின்ற வகையில் செயல்படுவதை குறிக்கிறது. இந்த மனநலம் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு, வாழ்க்கை முறை தேவைகள் பெருகி சிக்கல் மிகுந்ததாக மாறியுள்ளது. போட்டி பூசல்கள் பெருகி கவலைகள், அச்சங்கள், மனவிரைப்பு அதாவது டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகமா இருக்கு. காப்புணர்ச்சி வந்து எல்லாரிடத்தையும் குறைந்து காணப்படுது. குடும்பம், சமயம் போன்றவற்றின் செல்வாக்கு வந்து மங்கியுள்ளது. இவற்றின் காரணமா மனிதன் வந்து மன முறிவுகளுக்கும் மன போராட்டங்களுக்கும் ஆட்பட்டு பொருத்தப்பாடின்மை, நடத்தை கோளாறு ஆகியவற்றோடு உள்ள மனிதரா இவங்க மாறுறாங்க. இதனால உடல் நலமும் உளநலமும் பாதிக்கப்படுது. இந்த இடத்துல மனநலம் மிக்கவருடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவங்க வந்து அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறாங்க. மனப்போராட்டங்கள் இதனால அவங்க பாதிக்கப்படுறதில்ல. ஏன்னா இது தோன்றும் போதே இதை தீர்க்க இவங்க முயல்றாங்க. தனது திறன்கள், குறைபாடுகள் இவற்றை உணர்ந்து செயல்படுறாங்க. பிறருடன் ஒத்துழைத்து நண்பர்களை பெறுகிறாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் காப்புணர்ச்சியும் கொடுக்குது. இவர்களுடைய கவர்ச்சிகளும் பலத்திரப்பட்ட விதமா அமைந்திருக்கும். வாழ்க்கை நோக்கங்களை தரக்கூடிய வாழ்க்கை
தத்துவங்களை அமைத்துக் கொண்டு அதன் குறிக்கோளுக்கு ஏற்ப இவங்க செயல்படுறாங்க. இத்தகைய நபர் வந்து கற்பனை உலகில் வாழாமல் உண்மை உலகில தான் வாழறாங்க. மனவெழுச்சி சமன்பாட்டையும் சமூக முதிர்ச்சியும் கொண்டவர்களா இவங்க இருக்கிறாங்க. மனமுறிவை தாங்கிக் கொள்ளும் வல்லமை படைத்தவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த மனநலவியல் அதை பத்தி பார்ப்போம். மக்களிடையே மனக்கோளாறு ஏற்படாமல் தடுக்கவும் மனநலத்தை பேணி மனநோய்களில் இருந்து விடுபட செய்வதற்கும் செயல்படும் அறிவியல் தான் இந்த மனநலவியல். அமெரிக்க உல மருத்துவ கழக அறிவுரைப்படி மனநலவியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மனக்கோளாறுகளையும் அவை ஏற்படுவதற்கு முன்பே தடுத்தும் ஏற்பட்ட பின்பு தொடக்கத்திலேயே சிகிச்சை அளித்தும் மனக்கோளாறுகளுக்கு ஆட்பட்டவர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைப்பதற்கான வழிமுறைகளை பரப்புவதையும் மனநலத்தை பேணும் முறைகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த மனநலவியல். மனநலவியல் அப்படின்னா வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் பொருந்தி பயன்படக்கூடியது. மனநலம், மனநலவியல் இவற்றுக்கிடையேயான வேறுபாடு வழிமுறைகளுக்கும் அடைய வேண்டிய இலக்கிற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் மனநலவியல் என்பது. பார்த்தீங்கன்னா வழிமுறையாக செயல்பட்டு மனநலம் என்னும் இலக்கை அடைய முயல்வதுதான். இந்த மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய உத்திகள் அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். தேவையற்ற கட்டுப்பாடுகள் நீக்கப்படுதல், அடிப்படை வசதிகள் அளிக்கப்பெறுதல், குடும்ப குறைபாடுகளும் பிணக்குகளும் அகற்றப்படுதல், வசதி குறைந்தோருக்கு பாதுகாப்பு அளித்தல், தனியால் வேற்றுமைகளை கணக்கில் கொள்ளுதல், பயனுள்ள கல்வி ஏற்பாடு, கவர்ச்சியான கற்பித்தல் முறை, பல்வேறு பாட இணைச்சலை செயல்கள் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் நல்லுறவு, தேர்வு முறை சீர்திருத்தம், சமய செல்வாக்கு இடமளித்தல் ஆகிய வந்து மாணவர்களுடைய மனநலம் வளர்ச்சிக்கு உத்திகளாக இருக்குது. சரி நண்பர்களே, இதோட நம்ம 9வது யூனிட்டை முடிச்சிட்டோம். அடுத்த ஆடியோல 10வது யூனிட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info